எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஊட்டியில் அரசு விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்தார். அதை காரணம் காட்டி அந்த சமயத்தில் கமலஹாசன் நடித்த ஒரு கைதின் டேரி படத்தின் படப்பிடிப்பை அங்குள்ள அரசுக்கு சொந்தமான பூங்காவில் நடத்த அரசு அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். தன்னை மக்களிடம் நெருக்கமாக்கிய திரையுலகத்திற்கும் கலைஞர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவோ உதவிகள் செய்துள்ளார். திரையரங்கு உரிமையாளர்களுக்கு சுமையாக இருந்த விற்பனை வரி செலுத்தும் முறையை நீக்கி ஒரு காட்சி நடந்தால் இவ்வளவு வரி கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் காம்பவுண்டிங் டாக்கீஸ் முறையை எம்ஜிஆர் அவர்கள் அமல்படுத்தினார். அப்படிப்பட்டவர் படப்பிடிப்பு நடத்த அனுமதி மறுப்பாரா? விஷயம் அறிந்து ஒரு கைதியின் டேரி படப்பிடிப்பை அரசு பூங்காவில் நடத்த சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். படப்பிடிப்பையும் காண வந்துவிட்டார். படப்பிடிப்பின் போது தொழில்நுட்ப கலைஞர்கள் இரண்டு பேர் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதை தவிர்த்து கொண்டே இருந்தனர். இதை கவனித்த எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை பற்றி விசாரித்தார். இருவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் அறிந்து கொண்டார். அவர்களது பெயர்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் படப்பிடிப்பு குழுவினர் அனைவருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தனது சொந்த செலவிலேயே மதிய விருந்து அளித்தார். சுற்றி சுற்றி வந்து எல்லோரையும் உபசரித்தார். அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இரண்டு பேரும் ஒரு மூலையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். எம்ஜிஆர் அவர்கள் அளிக்கும் விருந்தை சாப்பிடுவதில் அவர்களுக்கு தயக்கம். அதே நேரம் விருந்தை புறக்கணிக்கவும் முடியாத நிலைமை. இந்த தர்ம சங்கடத்தாலும் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க விரும்பாததாலும் குனிந்த தலை நிமாறாமல் சாப்பிட்டனர். அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அருகில் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். அவர்கள் தலைகள் இன்னும் குனிந்த போது சத்தமாக அவர்களின் பெயரை சொல்லி அழைத்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதிர்ச்சியுடன் இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர். எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து கொண்டே அவர்களது தோலை தட்டி நல்லா சாப்பிடுங்கள் என்றார். சொன்னதோடு மட்டுமில்லாமல் இதை சாப்பிடுங்கள், நல்லா இருக்கும் என்று சொல்லி சில பதார்த்தங்களை அவர்களது இலையில் வைத்து உபசரித்தார் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு முதல்வர் தங்கள் மீது இவ்வளவு அன்பு காட்டியதில் இருவரின் கண்களும் கலங்கிவிட்டன. அதற்கு மறுநாள் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இருவரும் அதிமுகவில் இணைந்தனர்.